சிம்பு நயன்தாரா நடித்த இது நம்மால படத்திற்கு இசையமைத்தவர் குரலரசு. அதன் பிறகு சில இந்தி படங்களிலும் பணிபுரிந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது திருமண அறிவிப்பு வெளியானது. இதற்கிடையில் குரலரசன் இஸ்லாத்திற்கு மாறினார், இசையமைப்பாளர்கள் இஸ்லாத்திற்கு மாறுவது ஃபேஷன் ஆகி வருகிறது என்று விமர்சிக்கப்பட்டது. மேலும் அவர் தனது காதலியை திருமணம் செய்ய மதம் மாறியதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் இதற்கான காரணம் இப்போது திருமண பத்திரிகை மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குரலரசன் உண்மையில் நபிலா அகமது என்கிற முஸ்லிம் பெண்ணை தான் வரும் 26ஆம் தேதி நிக்கா செய்ய உள்ளார். அதன் பிறகு 29ஆம் தேதி அவர்களின் திருமண வரவேற்பு விழா சென்னையில் உள்ள ITC கிராண்ட் ஷோ ஹோட்டலில் நடைபெற உள்ளது. அதே போல தல அஜித்தும் சிம்பு நல்ல நண்பர்கள் என்பதாலும், சிம்பு அஜித்தின் தீவிர ரசிகர் என்பதாலும் கண்டிப்பாக இந்த வரவேற்புக்கு தல அஜித்திற்கு அழைப்பு விடுக்கப்படும். அந்த வகையில் இந்த வரவேற்புக்கு தல அஜித் கண்டிப்பாக வர அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. அண்மையில் கூட நடிகர் ஆர்யாவுக்கு திருமணம் நடந்தது, அதற்கு தல அஜித் வருவார்கள் என கூறினார்கள். ஆனால் தல அப்போது ஹைதராபாத்தில் நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பில் இருந்ததால் அவரால் வர முடியாமல் போனது. தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு அனைத்தும் முடித்துவிட்டு படக்குழுவும் சென்னை திரும்பிவிட்டார்கள். தல அஜித்தும் சென்னையில் தான் இருக்கிறார். அந்த வகையில் இந்த வரவேற்பிற்கு தல அஜித் வர அதிக வாய்ப்பு உள்ளதாகவே தெரிகிறது. அஜித்தை இன்று பலரும் புகழ்ந்து கொண்டாடுகிறார்கள். இத்தனைக்கும் அவர் தனக்கான விளம்பரங்கள் தேடுவதில்லை, ரசிகர்களை சந்திப்பதும் இல்லை, சினிமா விழாக்களில் கலந்து கொள்வதும் இல்லை. அப்படியான ஒரு உச்சத்தில் தான் அவர் இருக்கிறார். மற்ற நடிகர்கள் நடிகைகள் கூட அவருக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் படங்களிலும் அஜித் பற்றி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வந்துவிடும். ஆனால் சூப்பர் ஸ்டார் நடிகரின் படத்தில் அஜித் ரெஃபரன்ஸ் இருக்கிறதென்றால் ஆச்சரியம் தானே. அண்மையில் மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த வசூலில் கலக்கிக் கொண்டிருக்கும் லூசிபர் படத்தில் அஜித் பற்றிய விஷயம் இடம்பெற்றுள்ளதாம். இந்த தகவலை தல ரசிகர்கள் மாசாக பகிர்ந்து வருகிறார்கள். இது போல பல நடிகர் தங்களுக்கு தல அஜித்தின் மேல் உள்ள மரியாதையையும் அன்பையும் இப்படித்தான் காட்டி வருகிறார்கள். ஆனால் இவருக்கு சில சினிமா பிரபலங்களும் இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய படங்கள் முழுக்கவே இவருடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்படி வெளியான படம் தான் வில்லா பாண்டி. இந்த படத்தின் ஹீரோ ஆர்கே சுரேஷ் தல அஜித்தின் தீவிர ரசிகர். அதனால் இந்த படத்திலும் அஜித்தின் தீவிர ரசிகனாகவே நடித்து அசத்தி இருப்பார். படம் முழுக்கவே அஜித்தின் ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே போல இந்த படத்தின் இறுதியில் தல அஜித்தை ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்க வைப்பதற்கான முயற்சிகளும் நடந்ததாம். ஆனால் தல அஜித் அப்போ ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் இருந்ததால் அவரால் வர முடியாமல் போனதாக இந்த படத்தின் இயக்குனர் கூறுகிறார். இச்செய்தியை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிரச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலைப்போட வருமா ஷோவை நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் மறக்காமல் பாருங்கள்.